ஹாய், வெல்கம் டு பவி சமையல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் 2 கிளாஸு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 பெரிய வெங்காயம், 4 பீன்ஸ், 1 கைப்பிடி அளவு கேரட், 2 கைப்பிடி அளவு முட்டைகோஸ். அடுத்து நம்ம சில்லி சாஸ் ரெடி பண்ண போகிறோம் காரத்துக்காக. ஸோ 10 நிமிஷம் முன்னாடி ஒரு 6 மிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருவோம். அடுத்து மிக்ஸி ஜாரில் அதை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ சில்லி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ், அது கடையில் கிடைக்கும். பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா இது மாதிரி மெல்லிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கணும், அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸும் நல்லா வதக்கணும். அடுத்து கேரட். ஸோ நல்லா இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் பார்க்க ரைஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும். கேப்சிகம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இது கூட முட்டையை உடச்சி ஊற்றுனா எக் ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ணால் கசப்பு எடுக்கும். நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டுப்போம். ஸோ சாதம் அரை வேக்காடில் இருக்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வதக்கின காயோடு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கூட இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வெஜிடேபிள்ஸ் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, அதை இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இது கூட குழிப்பணியாரம் வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.